ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஐஎஸ்எல் கிளப்ஸை பற்றி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அந்த சர்வேயோட ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சுபாஷிஷ் போஸ் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து லாஸ்ட் ரெண்டு சீசனாக மும்பை சிட்டி எஃப்சிக்காக விளாண்டுருந்தார். இவர் வந்து இவரை பற்றி பார்க்கணும்னா இவருக்கு வந்து வயசு 24, பொசிஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் பேக்கு, இவர் சென்டர் பேக்லேயே ஆடுவார். இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து 14.58 மில்லியன். இவர் வந்து லாஸ்ட் ரெண்டு சீசனாக மும்பை சிட்டி எஃப்சிக்காக விளாண்டுருக்காரு. லாஸ்ட் ரெண்டு சீசனில் 34 கேம்ஸ் ஆடிருக்காரு மும்பை சிட்டி எஃப்சிக்காக, ஒரு கோல் அடிச்சிருக்காரு, 3 அசிஸ் கூட பண்ணியிருக்காரு. இவர் இந்தியன் டீமுக்காகவும் 17 மேட்சஸ் ஆடியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாஸ்ட் சீசன் மும்பை சிட்டி எஃப்சிக்காக 18 மேட்சஸ் ஆடி ஒரு கோல் 2 அசிஸ் பண்ணியிருந்தார். இவர் வந்து இப்போ மும்பை சிட்டி எஃப்சியிலேருந்து அஃபீஷியலாக இவருக்கு ஃபேர்வெல் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இவர் வந்து இப்போ ATK மோகன் பகானில் ஜாயின் பண்ணிட்டார். அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா யாரை பற்றி பார்க்கலாம், இவரை பற்றி பார்த்துக்கலாம். அதாவது லாலா வாம்பியா அப்படின்ற ஒரு பிளேயர், இவர் வந்து லாஸ்ட் சீசன் எஃப்சி கோவாக்காக விளாண்டுருந்தார். இவரை பற்றி பார்க்கணுன்னா இவருக்கு வந்து வயசு 20, பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்ட். அப்புறம் போன சீசன் வந்து லாஸ்ட் சீசனில் 4 மேட்சஸ் ஆடி 2 கோல்ஸ் கூட அடிச்சிருந்தார். இவர் வந்து இந்தியன் U19 டீமுக்காகவும் ஆடிருக்காரு. இவருடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 4.17 மில்லியன். இவர் வந்து இப்போ ஹைதராபாத் எஃப்சிக்கு போயிட்டு தான், நம்ம ஹைதராபாத் எஃப்சிக்கோட லிங்கில் இருக்க தான் நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் அப்படின்ற பிளேயர், இவர் வந்து கோவா செகண்ட் டீம், அதாவது கோவா செகண்ட் டீமுக்காக இவர் லாஸ்ட் சீசன் விளாண்டுருந்துருக்காரு. இவரோட வயசு வந்து 20, மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 4.17 மில்லியன். இவரோட பொசிஷன் பார்த்திங்கன்னா மிட்ஃபீல்டர். இவர் வந்து லாஸ்ட் சீசன் 6 மேட்சஸ் ஆடிந்துருக்காரு. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத் எஃப்சி பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஹைதராபாத் எஃப்சி வந்து 3 U18 பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ரோஹித் டானு, ஆகாஷ் மிஸ்ரா, லால்பியா குலா, ஜாங் டி அப்படின்ற ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் டானு பற்றி பார்த்துடலாம். இவர் வந்து இவருக்கு வந்து வயசு 18 ஆகுது, மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 4.17 மில்லியன். லாஸ்ட் சீசன் இந்தியன் ஆரோஸ்க்காக ஆடிட்டு இருந்தார். மொத்தம் 7 மேட்சஸ் லாஸ்ட் சீசன் ஆடிருந்தார். இவர் இந்தியன் U23, U19, U17, U16 இந்த மாதிரி எல்லா டீம்ஸ்க்காகவும் ஆடிருக்காரு. சீனியர் நேஷனல் டீமுக்கு ஆடினதில்லை. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆகாஷ் மிஸ்ரா. ஆகாஷ் மிஸ்ரா அப்படின்றவரை பற்றி பார்க்கணும்னா இவரோட வயசு 18, பொசிஷன் வந்து லெஃப்ட் பேக்கு, மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 10.42 மில்லியன். இவர் லாஸ்ட் சீசன் 16 மேட்சஸ் இந்தியன் ஆரோஸ்க்காக தான் ஆடிருக்காரு. இவர் வந்து இந்தியன் U19 டீம்லேயும் ஆடிருக்காரு. அடுத்தது லால்பியா குலா ஜாங்டி அப்படின்ற பேர், இவரோட வயசு வந்து 18 தான் இவருக்கும், பொசிஷன் பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து கோல் கீப்பர், மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 6.25 மில்லியன். இவர் லாஸ்ட் சீசன் 9 மேட்சஸ் ஆடி 2 கிளீன்ஷீட் வச்சு 10 கோல் கன்சீட் பண்ணியிருக்காரு இந்தியன் ஆரோஸ்க்காக. இவர் வந்து இந்தியன் U17, U16 இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாருக்குமே ஆடிருக்காரு. அடுத்தது நம்மளுடைய சென்னை எஃப்சி பற்றி ஒரு நியூஸ் நேற்று வந்திருக்கு, அந்த நியூஸ் பற்றி பார்க்கலாம். அது என்ன நியூஸ்னால் ஆல்டியோ மாஸ்டேசியோ அப்படின்ற ஒரு ஃபார்மர் ஜுவென்டஸ் அண்ட் இட்டாலி பிளேயர், இவர் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர் நம்ம சொல்லலாம். இவர் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வர்றது அப்படின்றது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும்னா இவருக்கு வந்து ஒரு பொசிஷன் வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்டர். இவருக்கு வயசு வந்து 34. இவர் இட்டாலியன் நேஷனல் டீமுக்காக 55 மேட்சஸ் ஆடிருக்காரு, 5 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் வந்து இட்டாலியன் U20, U21, U19, U18, U17, U16 மாதிரி எல்லா டீம்ஸ்க்காகவும் ஆடிருக்காரு. இட்டாலிய ஒலிம்பிக்ஸில் கூட இவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து அவருடைய 33 வயசு, அதாவது 2019 இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. இவர் வந்து நம்ம டீமுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சீசனில் கூட நம்ம அலெக்சாண்டர் நெஸ்டாவை இந்த மாதிரி தான் சைன் பண்ணோம். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரும் ஒரு இட்டாலியன் தான், ரிட்டையர் ஆன பிளேயர் தான் நம்ம சைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி
கால்டியோ மர்சிசியோ இவரையும் நம்ம சைன் பண்ணுவோம் அப்படின்னு. இவர் வந்து 7 கன்சர்க்யூட்டிவ் சீரியே டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு வித் ஜுவென்டஸ். ஆனால் கடைசியாக அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்னை அஃபீஷியல் ஒருத்தர்கிட்ட நாங்கள் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு இது வந்து ஒரு ரூமரே கிடையாது, நாங்கள் அவர் கூட டாக்ஸ்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்காக இந்த நியூஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நிறைய வெப்சைட்ஸில் இதை வச்சு போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது இன்ஸ்டா சர்வே பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் சர்வே, ஸ்பானிஷ் ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது இந்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா January 1st June 30 வரைக்கும் Top 5 teams. ஃபஸ்ட்டு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கேரளா பிளஸஸ் எஃப்சி. இவங்களை பற்றி எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னா 25.2 million. அடுத்தது வந்து எஃப்சி கோவா. ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் ரொம்ப அதிக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து 25.2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 6.83 million தான் இருக்குது. தேர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி 5.59 million. இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது ஃபோர்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி. இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது 5.59 இப்போ எங்கே போயிடுச்சுன்னா 1.48 போயிடுச்சு. அடுத்தது வந்து ஏடிகே மோகன் பகவான் லாஸாக இருக்கக்கூடியது, அவங்க வந்து 1.41 million. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரிசா எஃப்சி கூட 5 யங்ஸ்டர்ஸ் வந்து ஒட்டுக்காக சைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து ஹைதராபாத் எஃப்சி அதிக யங்ஸ்டர்ஸ், அதாவது இதோட இன்றைக்கி அவங்க சைன் பண்ணதெல்லாம் நேற்று அவங்க சைன் பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தா இது வரைக்கும் மொத்தம் அவங்களும் ஒரு 5 யங்ஸ்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லை, இந்த 5 யங்ஸ்டர்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க இந்த ரெண்டு டீம்லேயுமே. இந்த ரெண்டு டீம்லேயும் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா டீம்லேயுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சான்ஸ் தானே கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் இந்த சீசனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைட்டிலில் வந்து செல்சியோட ஆலிவர் ஜிரோட் வந்து நம்ம ஐஎஸ்எலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ராபர்ட் பைரஸ் வந்து இந்தியாவில் ப்ளே பண்ணியிருக்காரு, அதாவது கோவா டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கோவாக்காக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் வந்து இப்போதைக்கு வர மாதிரி ஐடியா இல்லை, பட் வுட் லைக் டு கம் டு இந்தியா இன் சம் டைம். அப்புறமா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நானும் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நான் அந்த டைட்டில் போட்டிருந்தேன். ஆலிவர் ஜிரோட்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மில் அவர் இந்தியாவுக்கு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவருடைய அவருக்கு தேவையான சேலரியை நம்மளால் கொடுக்க முடியாது முழுசாக. அதனால் அவர் நிச்சயமாக நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இந்தியாவுக்கு வந்தால் எந்த கிளப்பில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.